அருமைக்குரிய நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிற ஐயா டிசிஏ ராஜா அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ராமசாமி அவர்களே, கனகராஜ் அவர்களே, சேவராம் அவர்களே, என்னை இந்த அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிற அறிமுகப்படுத்தியிருக்கிற அருமை நண்பர் பிரகாஷ் அவர்களே, ஐயா நாகா கோபால் அவர்களே, என்னோடு வருகை வந்திருக்கிற அருமை நண்பர்களே, கூடியிருக்கிற ரோட்டரி சங்கத்தினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் என்னை பற்றிய அறிமுகத்தை இங்கே தந்த பிரகாஷ் அவர்கள் எனக்கு வந்திருக்கிற போராட்டுகளை மட்டுமல்ல, என்னை நோக்கி வந்திருக்கிற வசைகளையும் கனைகளையும் கூட எழுந்து சொன்னார்கள். இரண்டும் சேர்ந்து வந்தால்தான் நாம் பொதுவாழ்வில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். வெறும் பாராட்டுகள் மட்டும் வரும் என்று நம்பி பொதுவாழ்வுக்கு வருகிறவர்கள் நெடுநாள் நிலைக்க மாட்டார்கள். வருகிற போதே இரண்டும் வரும் என்பதை தெரிந்து வருவதுதான் சரியானது. ஆகையினால் நம்மை நோக்கி வருவது பாராட்டா வசையா என்பதை தாண்டி நம்மிடமிருந்து வெளிப்படுவது என்ன என்பதில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கருதுகிற வந்தார். திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளும் சவால்களும் என்கிற தலைப்பில் 45 நிமிடங்களிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நண்பர் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நூற்றாண்டு வரலாற்றில் ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக பதிவு செய்வதற்கு கடினமானதுதான் என்றாலும் அவ்வளவுதான் நேரம் ஒதுக்க முடியும் என்கிற காரணத்தால் அதனை ஏற்றுதான் கருத்துக்களை பதிவு செய்தேன். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோரும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களா என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், திராவிட இயக்கத்தை மறுக்கிறவர்கள், இன்னும் சொன்னால் திராவிட இயக்கத்தை வெறுக்கிறவர்கள் கூட இந்த நாட்டில் உண்டு, இந்த அரங்கத்திலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. என் கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அரங்கை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒன்றை நான் சொல்லிவிட்டு என் உரையை தொடங்க வேண்டும். நான் லயன்ஸ் சங்கங்களிலும் ரோட்டரி சங்கங்களிலும் பல முறை உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட நான் உரையாற்றிய எல்லா அரங்குகளிலும் வாழ்வியல் தொடர்பான, சமூக தொண்டு தொடர்பான தலைப்புகளைத்தான் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். முதல் முறையாக இப்படி ரோட்டரி சங்கத்தில் திராவிட இயக்கம் பற்றி பேசுகிற வாழ்வு எனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் எனதான் திராவிட இயக்க தோழர்களே அமர்ந்திருக்கிற அரங்கில் திரும்ப திரும்ப நான் பேசிக் கொண்டிருப்பதை விட இப்படிப்பட்ட பொதுவான அரங்கில் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வந்திருக்கிற வாய்ப்பை நான் பெரிதாக மதிக்கிறேன். இன்றைய தமிழகத்தின் வளர்ச்சியில் திராவிட இயக்கத்தின் பங்கு என்ன என்று நாம் எண்ணி பார்க்கப்படுவதால் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் திராவிட இயக்கம் தொடங்கிய காலகட்டத்தில் தமிழகம் எப்படி இருந்தது என்பதை ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் அந்த முன்னேற்றம் நமக்கு புரியும். அதே நேரத்தில் ஒன்றை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், இந்த ஒரு நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிற அத்தனை முன்னேற்றங்களுக்கும் திராவிட இயக்கம் மட்டுமே காரணம் என்று நான் சொன்னால் நான் வரலாற்றை குறைத்துரைக்கிறேன் என்று பொருள். அப்படி இருக்க முடியாது. எப்படி ஒரே ஒரு மனிதன் பல சாதனைகளை செய்துவிட முடியாதோ அப்படி ஒரே ஒரு இயக்கம் கூட எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியாது. தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்கள் இருந்தன. எல்லா இயக்கங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றத்தில் பங்கு உண்டு. சில பின்னடைவுகளிலும் இயக்கங்களுக்கு பங்கு உண்டு. இரண்டும் இருக்கிறது. குறிப்பாக நான் 4 இயக்கங்களை சொல்ல வேண்டும். இந்த ஒரு நூற்றாண்டுக்குள் தமிழகத்தில், நான் இந்தியாவை இன்று எடுத்துக்கொள்ளலாம், தமிழகத்தில் இன்று எடுத்துக்கொள்வதற்கு காரணம் திராவிட இயக்கம் தமிழகத்தை கடமாக வைத்து செயல்படுகிற இயக்கம் என்பதனாலே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு முன்னேற்றங்களுக்கும் 4 பேர் இயக்கங்கள் காரணம். எந்தெந்த இயக்கத்தினுடைய பங்கு எவ்வளவு என்பதை மதிப்பிடுவதில் நம் ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் 4 இயக்கங்களுக்கும் பங்கு உண்டு. ஒன்று காங்கிரஸ் பேர் இயக்கம், 19 நூற்றாண்டின் இறுதியிலேயே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம்
நண்பர் பிரகாஷ் அவர்கள் சொன்னதை போல இயக்கத்தையும் கட்சியையும் நாம் குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. பிரகாஷ் அவர்கள் சொல்லுகிற போது இயக்கத்தையும் அரசியலையும் ஒன்றாக கருத வேண்டாம் என்று சொன்னால் நான் அப்படி நினைக்கவில்லை. இயக்கம் என்பது அரசியல் சார்ந்ததுதான், ஆனால் இயக்கத்துக்கும் கட்சிக்கும் வேறுபாடு உண்டு. நான் குறிப்பிடுவதெல்லாம் இயக்கத்தை தான். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது ஒன்று, பிறகு 1916 ஆண்டு தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் என்பது இரண்டாவது, அதே ஆண்டின் இறுதியில் தொடங்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதற்கான பேர் 1913 ஆண்டில் இருக்கிறது, அது திராவிடர் சங்கம். அதனுடைய வளர்ச்சி போக்கில் தான் இன்றைக்கு நாம் திராவிட இயக்கம் என்று சொல்கிறோம். இது மூன்றாவது. ஏறத்தாழ 1925 இந்தியாவில் தோன்றி 1930களுக்கு பிறகு தமிழகத்திலும் தேரூன்றிய பொது உடைமை இயக்கம். எனவே காங்கிரஸ், திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் என்கிற நான்கு இயக்கங்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றத்தில் பங்கு உண்டு. ஆனால் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொன்றை முன்னிறுத்தியது. ஒன்றை முன்னிறுத்தியது என்று நான் சொல்லுவதனாலே மற்றவற்றை ஏற்கவில்லை என்று பொருளாக எதற்கு முன்னுரிமை தந்தது என்பதை மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன். 1920களிலே இந்தியா ஆங்கிலேயர்கள் அவர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினாலே தேச விடுதலையை காங்கிரஸ் முன்னெடுத்தது. இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டது 1930 தான் என்றாலும், 1885 இருந்து காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது, பிறகு இந்தியாவினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழ்ந்தது. எனவே காங்கிரஸ் பேர் இயக்கம் தேச விடுதலைக்காக முன்னின்ற போது, திராவிட இயக்கம் சமூக விடுதலையை முன்னெடுத்தது, பொது உடைமை இயக்கம் பொருளாதார விடுதலைக்கு முன்னுரிமை கொடுத்தது, தனித்தமிழ் இயக்கம் மொழி விடுதலைக்கு முன் கொடுத்தது. இந்த நான்கு தான் அதனுடைய அடிப்படை. ஒரு தேசம் முன்னேற வேண்டுமானால் தேசத்துக்கு அரசியல் விடுதலை வேண்டும், சமூக விடுதலை வேண்டும், பொருளாதார விடுதலை வேண்டும், மொழி சார்ந்த விடுதலையும் வேண்டும். எப்போதும் ஒரு பெரிய கட்டில் இருக்கிறது, அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு மூலையிலிருந்து அதை உயர்த்தினால் அந்த கட்டிலை மேலே உயர்த்திவிட முடியாது. நான்கு மூலைகளிலும் நான்கு பேர் உயர்த்துகிற போதுதான் அந்த கட்டிலை மேலே தூக்க முடியும். எனவே தமிழகத்தை முன்னேற்றியது இந்த நான்கு பேர் இயக்கங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நான் முதலில் ஏற்று நான்கு இயக்கங்களுக்குமான நன்றியை பதிவு செய்து, இதில் எந்த இயக்கம் கூடுதலானது எது குறைவானது என்கிற விவாதத்துக்குள்ளும் போகாமல், திராவிட இயக்கம் தன் ஆற்றிய பங்கு என்ன என்பதை மட்டும் இந்த அரங்கில் நான் முன்வைக்கிறேன். காரணம், நான் முதலில் சொன்னது போல பொருளாதார விடுதலையை முன்னெடுத்த காரணத்தால் பொது உடைமை இயக்கம் சமூக விடுதலைக்கு பங்களிக்கவில்லை என்று சொல்ல முடியாது, மொழி விடுதலைக்கு பங்களிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. தமிழில் பல அறிவியல் நூல்களை கொண்டு வந்த பெருமை பொது உடைமை இயக்கத்திற்கு உண்டு. 1930களிலேயே கொண்டு வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கழகத்திற்கும் அல்லது திராவிட இயக்கத்திற்குமான கருத்து வேறுபாடுகள் ஏராளமாக இருந்தாலும் கூட, தமிழ் கல்வி, தமிழ் கல்வியில் தமிழின் அடிப்படையில் தமிழ் வழியில் பாடநூல்களை கொண்டு வந்த பெருமையும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சிக்கு உண்டு. எல்லாவற்றிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன, உடன்பாடுகளும் இருக்கின்றன. நான் இந்த அரங்கில் நல்லவைகளை குறித்துக் கொண்டு வருகிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழகத்தை ஆளுகிற போது பள்ளிக்கூடங்கள் வெகுவாக திறக்கப்பட்டன என்பதையும் நான் பதிவு செய்ய வேண்டும். எனவே தேச விடுதலையை தாண்டி அவர்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை நான் குறிப்பிட்டேன். அப்படி பார்க்கிற போது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை என்பதும் திராவிட இயக்கத்தினுடைய சவால்கள் என்பதும் முழுக்க முழுக்க சமூக விடுதலை சார்ந்ததாக இருக்கிறது. சமூக விடுதலையை முன்னிறுத்தித்தான் திராவிட இயக்கம் தோன்றியது. அரசியல் விடுதலை வேண்டாம் என்பதில்லை. ஐயா பெரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னார், ஆங்கிலேயனை பார்த்து நீ நாளைக்கு இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நான் இன்றைக்கே நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறவன். நான் ஒன்று ஆங்கிலேயரை ஆதரிக்கிறவன் இல்லை, ஆனால் சில காரணங்களுக்காக ஆங்கிலேயர் செய்திருக்கிற செயல்களை நான் வரவேற்கிறேன் என்று பெரியார் சொன்னார். அதே நிலையை அம்பேத்கர் அவர்கள் கையில் எடுத்தார். பிரகாஷ் அவர்கள் சொல்லுகிற போது அம்பேத்கரை பற்றி நான் அடுத்த நூலை எழுதி கொண்டிருக்கிறேன் சொன்னால் உண்மைதான். அது ஒரு மிக விரிவான ஆய்வு நூலாக நானும் எழுத்தாளர் உமா அவர்களுமாக சேர்ந்து அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறிய அந்த மதம் சார்ந்த செய்திகளை பற்றி மட்டும் எழுதி கொண்டிருக்கிறோம்.
அம்பேத்கரும் மிக தெளிவான ஒரு செய்தியை சொன்னார். பெரியார் அவர்களும் சொன்னார், வேறொன்றும் அல்ல, நீங்கள் ஆயிரம் கேடுகளை இந்த மண்ணில் ஆங்கிலேயர்கள் செய்திருக்கலாம், ஆனால் இந்த மண்ணுக்கு பொது கல்வியை கொண்டு வந்து தந்தவர்கள் அவர்கள் தான். அதற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரங்கில் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், படித்தவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், 1836 கொண்டு வரப்பட்ட அந்த பொது கல்வி திட்டம், பப்ளிக் ஸ்கூல் ஸ்கீம் இல்லை என்றால் நம்மில் யாரும் இவ்வளவு படித்திருக்க முடியாது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக கல்வி வழங்கப்பட்ட சமூகம் தான் நம்முடைய சமூகம். அதற்கு பிறகு வெறும் குருகுலங்கள் இருந்தன. குருகுலம் என்பது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கானது. அதற்கு பிறகு அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்பவை சமூகத்தில் இருக்கிற அடுத்த நிலையில் இருக்கிற சாதியை சார்ந்தவர்களுக்கானது. எல்லோரும் படிக்கலாம் என்ற கல்விக்கூடத்தின் கதவுகள் மெக்காலையாலே பெண்டி பிரபுவாலே தான் திறக்கப்பட்டன. மெக்காலே நம்ம எல்லாம் குமாஸ்தாவாக்கிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அரசர்களாக இருந்த நம்மை குமாஸ்தாவாக்கவில்லை, அடிமைகளாக இருந்த நம்மை குமாஸ்தாவாக ஆக்கியது. மேலிருந்து கீழே இறக்கவில்லை, கீழே கிடந்தவரை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தார்கள். குமாஸ்தாவாகவே தொடர்ந்து இருந்தால் அது நம்முடைய மொழியை தவிர மெக்காலையினுடைய மொழி இல்லை. நாம் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து சிறந்திருக்கிறது தான் தொடக்கம் அங்கே இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே கல்வி சார்ந்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, போராட்டத்தை முன்னெடுத்தது திராவிட இயக்கத்துடைய அடிப்படையான செய்தி. ஆகையினால் திராவிட இயக்கம் சமூக விடுதலைக்காகத்தான் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடியது. சமூக விடுதலைக்காக போராட வேண்டிய ஒரு களம் இருந்தது. அந்த இடத்தை திராவிட இயக்கம் நிரப்பியது. எப்போதும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், சமூகத்தின் தேவைகள் தான் இயக்கத்தை உருவாக்குகின்றன. எந்த தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்காக ஒரு இயக்கம் இயல்பாக வந்தே தீரும். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பதுதான் விஞ்ஞானம். வெற்றிடம் இருந்தால் காற்று வரும். எந்த தேவையும் இல்லாமல் நாம ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கிவிட முடியாது. மனிதரை மனிதன் விற்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் தொடங்குகிறேன் என்று சொன்னால் மக்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்பார்கள், யார் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்க மாட்டார்களா? ஆப்பிரிக்கர்களை, ஆங்கிலேயர்கள் மனிதரை விற்றுக் கொண்டிருந்த போது அந்த இயக்கம் இங்கே தேவைப்பட்டது. அவர்களுக்காக குரல் கொடுக்க ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஒரு உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. காலம்தான் மனிதர்களை உருவாக்குகிறது, காலம்தான் இயக்கங்களை உருவாக்குகிறது, காலம்தான் தாவிட இயக்கத்தை உருவாக்கிற்று. அப்படி உருவாக்க வேண்டிய காரணம் என்ன, என்ன தேவைக்காக திராவிட இயக்கம் எழுந்தது என்றால், சமூக விடுதலை என்று நான் ஒரு பெரிய பொதுவான சொல்லை குறிப்பிட்டாலும் அதிலே இரண்டு செய்திகளை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சாதி ஒழிப்பு. நீங்கள் மறுபடியும் அந்த தொடரை கவனித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். நான் சாதி எதிர்ப்பு என்று சொல்லவில்லை, சாதி ஒழிப்பு. சாதி எதிர்ப்பு என்று சொன்னால் சாதியை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதற்கு பொருள். சாதியை வைத்துக் கொண்டு எதிர்ப்பது வேறு, சாதி ஒழிப்பும் பெண் விடுதலையும் தான் திராவிட இயக்கத்தின் அடித்தளத்தில். வேறு எல்லாம் பிறகு வந்தது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி போக்கில் மொழிக்கான போராட்டங்கள் நிகழ்ந்தன. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி போக்கில் பகுத்தறிவென்பது பெருமளவில் பரப்பப்பட வேண்டும் என்கிற கருத்து நிலவிற்று. எல்லாம் பின்னால் வந்தவை. தொடக்கம் எது என்று கேட்டால் சாதி ஒழிப்பு, அல்லது நான் இப்படி சொல்லலாம், சாதி ஒழிப்பு எதிர்மறையாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களானால் சமத்துவமே திராவிட இயக்கத்தின் அடிப்படை. சமூக சமத்துவம், சமூகம் சமத்துவம் அற்று இருந்தது. சமூகத்தில் மேலும் கீழுமான நிலைகள் பிறப்பினால் தீர்மானிக்கப்பட்டன. உழைப்பினால் அல்ல, உங்கள் கல்வி தகுதியால் அல்ல, உங்களுடைய தோற்ற பொலிமால் அல்ல, ஒவ்வொருவரினுடைய பிறப்பின் அடிப்படையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் இங்கே முடிவு செய்யப்பட்டது. அப்படி பிறப்பினால் ஒருவரை முடிவு செய்வது, பிறப்பினால் இது மேல் அது கீழ் என்று சொல்லுவது பிழை என்று எழுந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். இதனை இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் யாரும் சொல்லவில்லையா என்றால் வள்ளுவரை விட அழுத்தமாக வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது. ஒரே ஒரு தொடரை நான் சொல்லுகிறேன், ஒன்றே முக்கால் அடிகளே கூட அந்த 7 சீர்களை அல்ல, 3 சீர்களை மட்டும் சொல்லுகிறேன். அதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். மொத்தமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட இயக்கத்தின் கோட்பாடு வேறொன்றும் அல்ல, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த சாதியில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் இணைந்திருந்தாலும், எந்த கட்சிக்கு உரியவராக இருந்தாலும்,
எந்த வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அந்த ஒற்றை வரிதான் திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டாக விதையாக விழுந்து இன்றைக்கு ஆலவரமாக விரிந்து நிற்கிறது. அடிப்படையில் இந்த ஒரு வரியில் திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டை சொல்லலாம். அதனை நாம் உள்வாங்கிக் கொள்கிற போதுதான் அதிலிருந்து அது செய்த சாதனை என்ன என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையினாலே அதிலிருந்து வருகிற சாதனை எங்கே ஏற்றத்தாழ்வு வருகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது எங்கே மறுக்கப்படுகிறது? முதலில் மறுக்கப்படுகிற இடம் சாதிதான். பிறக்கிற போது அல்லது பிறப்பதற்கு முன்னால் என் சாதியை யார் முடிவு செய்தார்கள்? நான் முடிவு செய்தேனா? அது என் விருப்பமா? அல்லது நான் எதைக்காவது அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளலாம், உங்கள் தொழிலை மாற்றிக்கொள்ளலாம், உங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போய் குடியுரிமையை கூட மாற்றிக்கொள்கிறார்கள். இந்தியர்கள் அமெரிக்கர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆண் பெண்ணாக மாறிவிட முடிகிறது, பெண் ஆணாக மாறிவிட முடிகிறது. இரத்த வகையை கூட மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்கிறது. உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், சாதியை மட்டும் மாற்றிக்கொள்ளவே முடியாது என்றால் என்ன நியாயம்? சாதியை மட்டும் பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் யார் ஒருவராலும் மாற்ற முடியாது. நான் ஏறத்தாழ 22 ஆண்டுகள் முதலியாராக இருந்துவிட்டேன், 110 ஆண்டுகள் நாடாளாக இருக்கிறேன் என்று நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. நீ யார் என்பதை உனக்கு விருப்பம் உண்டோ இல்லையோ, நீ ஏற்கிறாயோ இல்லையோ, இறப்பதற்கு முன்னால் அந்த முத்திரை குத்தப்பட்டு இறந்த பிறகு சுடுகாட்டிலும் அது தொடர்ந்து வருகிறதே, இது என்ன நியாயம் என்கிற கேள்விதான் திராவிட இயக்கம் எழுப்பிய முதல் கேள்வி. இதனை நான் இன்னமும் சுருக்கமாக இப்படி சொல்லலாம். இப்போது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை நான் ஒரு சித்திரக்கதையாகவும் எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், பெரிய புத்தகங்களை படிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். குறுநூல்களை படிக்கிற பிள்ளைகள் கூட குறைந்து போய்விட்டார்கள். ஆனால் காமிக்ஸ் என்கிற புத்தகங்களை பிள்ளைகள் இளைஞர்கள் படித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய இடத்துக்கு அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நாம் போய்விடுவதுதான் மரியாதை என்று கருதுகிற காரணத்தால் அவர்களுடைய மொழியிலேயே அதை சொல்ல வேண்டும் என்று சித்திரக்கதையாக அதை எழுத வேண்டும் என்று தொடங்கி அந்த பணியிலே நான் இருக்கிறேன். அந்த சித்திரக்கதையினுடைய முதல் தொடக்க காட்சி இதுதான். ஒரு 6 வயது பையன் 60 வயது பெரியவரை பார்த்து முனியாண்டி இங்க வாடா என்று கூறுகிறான். எண்ணி பாருங்கள், இந்த சிறுவனுக்கு 6 வயது, அந்த பெரியவருக்கு 60 வயது. இவன் அவரை பார்த்து முனியாண்டி இங்க வாடா என்று கூப்பிடுகிறான். அவரும் வருகிறாரே, என்ன காரணம் என்று கேட்டால், இவன் உயர்ந்த சாதி என்று இவன் கருதி கொண்டிருப்பதும் அதை அந்த பெரியவர் நம்புவதும், அவர் தாழ்ந்த சாதி என்று இவன் நம்புவதும் அதை அவரும் ஏற்றுக்கொள்வதுமாக இருக்கிற இந்த அடிமைத்தனமான ஒரு சமூகம் இருக்கிறதே, இந்த உயர்ந்த சாதியும் தாழ்ந்த சாதியும் எப்படி முடிவு செய்யப்பட்டது? அவரவர் பிறப்பினால் முடிவு செய்யப்பட்டது. இப்போது என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என் அப்பாவை பார்த்து யாராவது ஒரு சிறுவன் வாடா என்று சொன்னார், எனக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கிறது என்றால் தான் நான் நல்ல பிள்ளை, உண்மையான பிள்ளை என்று பொருள். என் அப்பாவை சொல்லுகிற போது மட்டும் வலிக்கிறது என்றால் நான் என் அப்பாவுக்கு நல்ல பிள்ளை என்று பொருள். எந்த பெரியவரை அழைக்கிற போதும் எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் நான் திராவிட இயக்கத்தில் சுருக்கமான செய்தி. யார் ஒருவரையும் அவருடைய வயதை பற்றி கவலைப்படாமல், அவர் அனுபவம் பற்றி கவலைப்படாமல், அவர் அறிவை பற்றி கவலைப்படாமல், அவர் பிறந்த சாதியை பற்றி மட்டுமே பற்றி கொண்டு வாடா என்று ஒரு சின்னவன் ஒரு பெரியவரை பார்த்து அழைக்க முடியும் என்றால் அது இந்த சமூகத்தில் மட்டும்தான் முடியும். அதை எதிர்ப்பதற்காகவும் அவருக்கு உள்ள மதிப்பை கொடுப்பதற்காகவும் மனிதர்கள் சமமாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் திராவிட இயக்கம் தொடங்கிற்று. எனவே திராவிட இயக்கத்தின் அடிப்படை ஒரு சமூக சமத்துவம். சமூக சமத்துவம் அற்று நம் நாடு இருந்தது என்பதற்கு ஒரு 3 சொற்களை மட்டும் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். முதல் சொல் துண்டு, 2வது சொல் புத்தகம், 3வது சொல் பல்லக்கு. இவை 3 வெறும் சொற்கள் இல்லை. இந்த 3 சொற்களுக்குள்ளும் ஒரு சமூக அரசியல் பரவலாக உள்ளடங்கி கிடக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் அது வெறும் துண்டு. இன்றைக்கு இங்கே இந்த அரங்கில் கூட பிறந்த நாடுகளாக மனநாடுகளாக நீங்கள் அழைத்து அவர்களுக்கு துண்டுகளை போர்த்தினீர்களே, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பாட்டனோ அல்லது பாட்டனுக்கு பாட்டனோ தோழில் துண்டு போட்டுக்கொண்டு இந்த சமூகத்தில் உலக முடியாது என்பதுதானே உண்மை. துண்டு எங்கே இருந்தது? இடுப்பில் தானே இருந்தது.
யாரும் தோளில் போட்டுக் கொள்ள முடியாது, எல்லோரும் தோளில் துண்டை போட்டுக் கொள்ள முடியாது. இது தொடர்பான ஒரு நிகழ்வை பல கூட்டங்களில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இங்கேயும் அதை குறிப்பிட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதோ திருச்சி பக்கத்தில்தான் காணாடு காத்தான் என்று சொல்லுகிற ஊரில் நடந்த அந்த நிகழ்ச்சி. சிவகுழுந்து என்கிற ஒரு நாடகத்தை விட்டுவான் தோளில் துண்டு போட்டதற்காக ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்து, நாங்கள்லாம் இந்த ஊர் பெரியவர்களெல்லாம் இருக்கிறோம், நீ எப்படி நாடகத்தை வைத்துவான் தோளிலே துண்டு போடலாம் என்று சொல்லி, இல்லையே நீ தோளில் தான் துண்டை போட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை அழகிரி சொல்லி, அடுத்த நாள் இந்த சிக்கல் காரைக்குடியில் இருந்த ஐயா பெரியார் அவர்களிடத்துல வந்தபோது எல்லோரையும் பொறுமையாக கேட்டு என்ன உங்கள் பிரச்சனை என்று கேட்டார். நாங்களெல்லாம் ஊர் பெரியவர்கள், இந்த நாதஸ்வர வித்துவான் தன் தோளிலே துண்டை போட்டுக் கொள்ளுகிறார், அதை உங்கள் கட்சிக்காரர் ஆதரிக்கிறார் என்று சொன்ன போது பெரியார் கேட்டார், அப்படியா நடந்தது என்று கேட்டுவிட்டு, சரி அது யாரோட துண்டுங்கன்னு கேட்டார். அது அவரோட துண்டு தான். அப்படியா, யார் தோளில போட்டாருங்க? அவர் தோழ, அவர் தோழில அவர் துண்ட போடுறது. இதுதான் சமூக பிரச்சனை, இதுதான் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. நம் தோழில் நம் துண்டை போட்டுக் கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று இருந்த காரணத்தில், அந்த காலகட்டத்திலே இடுப்பு பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோழில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்பது வரக்கூடாது
எல்லோரும் என்ன கேட்கிறான்னா, பெட்ரூம் அட்டாச்சுடான்னு கேட்கிறான், பாத்ரூம் அட்டாச்சுடா, படுக்கையறைக்கு பக்கத்தில் கழிப்பறை இருந்தால்தான் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறாயே. கழிப்பறையை சுத்தம் செய்தவனை தெரிந்து நிறுத்தினோம், கழிப்பறையை வீட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோமா இல்லையா? சரவை தொழிலாளியை அவமதித்தோம், சரவை செய்கிற இயந்திரத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறோமா இல்லையா? மனிதர்களை அவமதிப்பவர்கள் இயந்திரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொடுமையை தான் இந்த மாணவரை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எனவேதான் வள்ளுவர் கவனமாக சொன்னார், தெய்வத்தால் முடியாதது கூட உழைப்பால் முடியும், உழைப்பதால் மூளை உழைப்பது தவறாக கருதிவிடாதீர்கள் என்று கவனமாக அந்த சொல்லையும் சேர்த்து, முயற்சி தன் மெய்மறுத்த கூலி தரும் என்று உடல் உழைப்பை தான் குறிப்பிடுகிறேன் என்பதை நமக்கு வள்ளுவர் உணர்த்திய இடம். ஆகையினாலே நண்பர்களே, அப்படி அந்த உடல் உழைப்புக்கான மதிப்பை உடல் உழைப்பாளிகளை மதிக்க வேண்டும், அவர்களை தரக்குறைவாக கருதுகிற இந்த சமூகம் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற பொருளிலே தான் வள்ளுவர் அந்த குரலை எழுதியிருக்க கூடும். சிவிகை பொறுத்தானோ பொருந்தானவை என்கிற குரலை. ஆனால் பல்லக்கு என்பது என்ன எண்ணிப்பாருங்கள், இன்றைக்கு பல்லக்கை நம்மால் பார்க்க முடிவதில்லை. இன்றைக்கும் பல்லக்குகள் இருக்கின்றன என்றால் சில நேரங்களில் கடவுள்களின் ஊர்வலம் என்று மக்கள் நம்புகிற அந்த ஊர்வலங்களில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, மனிதர்களை வைத்து மனிதர்கள் சுமந்து செல்லுகிற அந்த பல்லக்குகள் இல்லை. ஆனால் இப்போதும் சாமிகளோடு சேர்ந்து ஆசாமிகளும் பல்லக்கில் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறதே தவிர, வெறும் ஆசாமிகள் அமர்கிற பல்லக்கு இல்லை. எப்போது முடிந்தது? ஏறத்தாழ 1968 பிறகு அது குறைந்தது. என்ன காரணம் என்பதை அது திராவிட இயக்கத்திற்கு இருக்கிற பங்களிப்பை நான் சொல்லுகிறேன். பல்லக்கு என்றால் நண்பர்களே, அது ஒரு மிகப்பெரிய அடிமை குறியீடு. எப்படி? பல்லக்கிலே இரண்டு கம்புகள் உண்டு, ஒரு கம்புக்கு முன்பக்கம் 9 பேர், பின்பக்கம் 9 பேர், மொத்தம் 36 பேர் அந்த பல்லக்கை தூக்குவார்கள். உள்ளே ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கு, அந்த மனிதன் யார் என்பது, அவரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார் என்பதெல்லாம் வேறு. யார் யாருக்கு வேண்டுமானாலும், யார் மீது வேண்டுமானாலும், எந்த மதிப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனிதனை மனிதன் சுமப்பர். நீங்கள் மனிதனை மனிதன் வைத்து எடுத்து கை ரிக்ஷாக்கள் கூடாது என்றுதானே சைக்கிள் ரிக்ஷாக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம். மனிதனை மனிதன் இழுப்பதல்ல, மனிதனை மனிதன் சுமப்பது, அதுதான் பல்லக்கு. 36 பேர் ஒரு பல்லக்கை சுமப்பார்கள். 100 கிலோமீட்டர் ஓடியதற்கு பிறகுதான் ஆட்கள் மாற்றப்படுவார்கள். ஒரு பல்லக்கு ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இறங்கி வேண்டுமானால் தங்கலாம். ஆனால் 100 கிலோமீட்டர் கடந்ததற்கு பிறகு அடுத்த 100 பேர் வருவோம், 36 பேர் வருவார்கள் என்று இருந்த பல்லக்கு இருக்கிறதே, அது அடிமைகளின் குறியீடு. ஐயா பெரியார் அவர்கள் 1968 அவர் அறிக்கை விட்டார், நான் திருச்சியில பேசுகிறேன், மிக பொருத்தமான இடம். என்ன சொன்னார் என்றால், யாராவது மனிதனை அழைத்து மனிதர்கள் தூக்கி கொண்டு வந்தால் கொஞ்சமும் யோசிக்காதீர்கள், ஐயா எப்போதும் கொஞ்சம் முரட்டுத்தரமாகத்தான் பேசுவார், முரட்டுத்தரமாக பேசினால்தான் சிலவற்றை செய்து முடிக்க முடியும். என்ன சொன்னார் என்றால், அதை மறியுங்கள், இடைமறியுங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவேளை என்னை போன்றவர்களாக இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளுங்கள், இடைமறியுங்கள் என்றுதான் சொல்லியிருப்போம். ஐயா சொன்னார், அப்படி யாராவது மனிதனை வைத்து மனிதர்கள் தூக்கி கொண்டு வருவார்களானால் அந்த பல்லக்கை காவிரியில் தள்ளிவிடுங்கள். இது அறிக்கை. காவிரியை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லுகிற போது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் எழுந்து ஐயா உடத்திலே கேட்டார், கணவனை கணவன் என்னை அடிக்கிறான் என்று சொன்னால் மனைவி அடிக்கிற கணவனை நாங்கள் குறிப்பி அடிக்கலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்விக்கு ஐயா சொன்ன விடையை இப்போது கூட என்னால் சொல்ல முடியாது. ஐயா சொன்னார், அடிக்கலாம், மறுபடியும் அவன் திருப்பி அடிக்க முடியாத மாதிரி கூட அடிக்கலாம். அதாவது அடித்தால் கையை உடைத்து விடு என்று அதற்கு பொருள், அதனுடைய பொருள் அவர்கள் திருப்பி அடிக்க முடியாத மாதிரி அடிக்கலாம் என்றால் அதோடு அந்த பெயர் மட்டுமல்ல, எந்த பெயரும் அடிக்க மாட்டான். ஒருவன் கை உடைந்தால் அதோடு எவன் கையும் ஓங்காது இல்லையா? கொஞ்சம் ஓங்கி சொல்கிற இயல்பு தெரியாத என்று முரட்டுத்தனமாக சொல்கிறார் என்று தோன்றும். சிலவற்றுக்கு அறுவை சிகிச்சை தான் சரிப்படும், எல்லாவற்றுக்கும் மருந்து தடவை கொண்டிருக்க முடியாது. எனவே பல்லக்கை காவிரியில தள்ளி விடுங்கள் என்று ஐயா அறிக்கை 68 இருக்கிறது. அப்படி அறிக்கை விடுகிற போது ஒரு அச்சம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். உண்மையிலேயே இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் கொஞ்சம் முரட்டு கேட்கொடிகள் தள்ளிவிட்டாலும் தள்ளிவிட்டு விடுவார்கள் என்று. அதற்கு பிறகுதான் பல்லக்கினுடைய போக்குவரத்துகள் குறைந்தன என்பது வரலாற்று செய்தி. நான் வெறுமனே பாராட்டுவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ சொல்லவில்லை. இந்த பல்லக்கு உட்பட அனைத்திலும் நம்முடைய சமூகத்தினுடைய அடிமை வரலாறு இருக்கிறது. அதில் ஒன்றுதான் துண்டு என்பதும் பல்லக்கு என்பதும் புத்தகம் என்பதும். புத்தகம்
மாதிரி இந்த சமூகம், இந்த சமூகம் படித்தவர்களும் படிக்காதவர்களும் என்று பிரிப்பது தவறாகும். படித்தவர்களும் படிப்பை மறுக்கப்பட்டவர்களும் என்று பிரிப்பதுதான் சரி. இன்றைக்கு கூட நாம் சொல்லுகிறோம் படிக்காத மக்கள் என்று சொல்லுகிறோம், அது நியாயம் இல்லை. படிக்க நேரமில்லாத மக்களுடைய உடைப்பாடுகளாக இருக்கிறார்கள். படிக்காத மக்களுக்கும் படிக்க நேரமில்லாதவர்களுக்கும் படிக்க விருப்பம் இல்லாதவர்களுக்கும் வேறுபாடுகள் உண்டு. நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு குளிரூட்டி அறையில் நூலகத்தில் நான் அமர்ந்து படிக்கிற போது, நான் படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு தொழிலாளி தெருவை சுத்தம் செய்கிறாரே, அவர் எனக்கும் சேர்த்தே இந்த ஊரை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கும் சேர்த்தே அந்த ஊரை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அவனுக்கும் சேர்த்தே நான் படித்தால்தான் இந்த படிப்புக்கு பொருள். படிப்பு என்பது சிறப்பானதுதான். படிப்பு அதில் வருகிற கர்வம், நான் எனக்காக மட்டும் படிக்கிற போது எனக்கு வரும், நான் எனக்காக படிக்கிறேன், எனக்காக மட்டும் படிக்கவில்லை, என்னை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திற்காகவும் சேர்த்து படிக்கிறேன் என்பதுதான் படிப்பு. ஆகையினாலே படிக்க நேரமில்லாத மக்களாக உழைப்பாளிகள் காலையிலிருந்து இரவு வரையில் இருக்கிறார்கள். மேக்ஸின் கிராஃபி ஒரு புத்தகத்தில் எழுதுவார், ஏழைகள் தவறு செய்கிறார்கள் என்பதை நான் கூடுதலாக நம்புவதில்லை. காரணம், தவறு செய்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை என்று கருத்து சொல்லுவார். காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறவர்களுக்கு தவறு செய்வதற்கு கூட நேரம் இல்லை. ஏராளமாக பணம் வைத்துக் கொண்டு வேலையில்லாமல் தவறாக செய்வோமே என்று செய்து கொண்டிருப்பார்கள் தவிர உழைக்கிற மக்களுக்கு அதற்கு கூட நேரம் இருக்காது. அப்படி படிக்க நேரமில்லாத கோடிக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிற தேசம் தான் நம்முடைய தேசம். அவர்களை படிக்க வைக்க வேண்டும். வெள்ளைக்காரர்கள் பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், ஆனால் திறந்தவுடனே மரமளவு எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து விடவில்லை. நீங்கள் 1901 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து பார்த்தால் அன்றைக்கு இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை, இந்தியா முழுமைக்குமான பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை வெறும் 5 தான். இதில் இன்னொன்றையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1901 இந்தியா என்பது இன்றைக்கு இருக்கிற இந்தியா இல்லை. பாகிஸ்தானை உள்ளடக்கிய இந்தியா, பங்களாதேஷை உள்ளடக்கிய இந்தியா, இலங்கையை உள்ளடக்கிய இந்தியா, பர்மாவை உள்ளடக்கிய இந்தியா, நேபாளத்தில் உள்ளடக்கிய இந்தியா, ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளடக்கிய இந்தியா, இத்தனை நாடுகளிலிருந்து நாம் சொல்லுகிறோமே, இத்தனை நாடுகளுக்கும் சேர்த்து அன்றைக்கு வெறும் 5 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன. அதிலே நாம் ஒன்றே ஒன்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், அந்த 5 பல்கலைக்கழகங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். 1857 தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே 1901 வரைக்கும் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் படிப்பதற்கு வரவில்லை. அப்படி படிக்க தொடங்கியதே 20 1920-30 பிறகுதான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் படிக்க தொடங்கியது 1930 பிறகுதான். நீங்கள் 1950 கூட இவர் ரொம்ப படித்திருக்கிறார் என்றால் SSLC பாஸ் பண்ணிவிட்டார் என்று பொருள். 11 வரைக்கும் படித்திருக்கிறார் என்று அவரை பார்த்து நாம் வியந்த காலம் உண்டு. இன்றைக்கு MA என்பதையே படிப்பதை யாரும் ஏற்படவில்லை, MA தான். எனவே இன்றைக்கு நிலை மாறி இருக்கிறதே. எப்படி மாறி இருக்கிறது? ஆண்கள் தான் முதலில் படிக்கப்படுகிறார்கள். அப்போதும் என்ன நடந்ததுதான், ஆண்கள் 2 செய்திகளில் கவனமாக இருந்தார்கள். ஒன்று தாங்கள் படிக்க வேண்டும் என்பதில், இன்னொன்று தங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் படித்துவிடக் கூடாது என்பது. உண்மைதான், பெண்களை படிக்க விடாமல் பார்த்துக் கொள்வதில் அமைச்சிருந்த பார்த்து யார் ஒருவனும் மேலே ஒரு இடத்துக்கு வந்தவுடனே தனக்கு கீழே இருக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதை கவனமாக இருக்கிறார். அதுதான் இங்கேயும் நிகழ்ந்த விதிகளுக்காக 1912 முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவர் பட்டத்தை பெற்றார். இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் அவர்தான். ஆனால் அது விதிகளுக்கு, அது விதியாக பெண்கள் படிப்பதற்கான உரிமை இல்லை, பெண் விடுதலை என்பது இன்னமும் கூட நாம் நினைக்கிற இடம் போய் சேர வேண்டிய தொலைவு மிக கூடுதலாக இருக்கிறது. ஓரளவுக்கு அதை நோக்கி நாம் நகர்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஓரளவுக்கு கூட சாதி ஒழிப்பை நோக்கி நாம் வெற்றி காணது. சாதிகள் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர ஒவ்வொருவருடைய நெஞ்சுக்குள்ளேயும் சாதி ஒழிந்து கிடக்கிறது. கடவுள் நம்பிக்கையற்றவனாக பகுந்தறிவாளனாக இருக்கிறவர்களிடத்திலே கூட சாதி நம்பிக்கை இருக்கிறது. நான் பல கூட்டங்களிலே சொல்லுவேன், நீ சாமியை கூட நம்பலாம், சாதியை நம்பாதே. சாமியை நம்புவது, கடவுளை நம்புவது அவரவர்களுடைய நம்பிக்கை, அவரவர்களுடைய அனுபவம், அவரவருடைய வாழ்க்கை சூழல் சார்ந்தது. எனக்கு அதனால் ஒரு சிக்கலும் இல்லை. உங்களுடைய கடவுள் நம்பிக்கை பொது வாழ்வில் குறுக்கிடாத வரையில் உங்கள் நம்பிக்கையில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நான் யாருடைய நம்பிக்கையும் குறுக்கிடுவதில்லை, யாருடைய நம்பிக்கையும் ஏறி செய்வதில்லை. ஆனால் உங்கள்
பொது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு குருக்களாக இருக்க கூடாது. நீங்கள் குருக்கே நிற்குமானால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் பிறகு. ஆனால் சாதி என்பது அப்படி அல்ல. நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், சாதி சங்கங்களிலே கூட உங்களுக்கு சில இன்னமும் கூட இருக்கலாம். நான் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் உண்மையை மறைக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். யார் ஒருவருக்கும் சாதி என்பது அடையாளமில்லை, சாதி என்பது அவமானம். ஏன் நான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்றால், மதம் என்பது இது ஒரு மதம் அது ஒரு மதம், இதற்கு பக்கத்தில் அது இருக்கிறது எனக்கு சிக்கல் இல்லை. ஜாதி என்பது இதற்கு பக்கத்தில் இன்னொரு ஜாதி அல்ல, இந்த ஜாதிக்கு கீழ் இந்த ஜாதி, அந்த ஜாதிக்கு கீழ் இந்த ஜாதி. அதை ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் தொழில் பிரிவினை என்பதோ மத பிரிவினை என்பதோ அல்லது வேறு வேறு பிரிவினைகள் என்பதோ அதனை அரிசாந்தல் என்று சொல்வார்கள், நேரடியாக கிடைக்கோடு. ஆனால் சாதி பிரிவினை இருக்கிறதே, இட் இஸ் வெர்டிகல், அது மேலிருந்து கீழ் என்று இருக்கிற போது என்னை விட ஒருவன் கீழே இருக்கிறான் என்று நினைப்பதும் அவமானம், எனக்கு மேலே ஒருவன் பெரும் பிறப்பான் மேலே இருக்கிறான் என்று கருதுவதும் அவமானம். இந்த இரண்டு அவமானங்களையும் துடைக்க வேண்டுமென்றால் சாதியை எதிர்ப்பதற்கு சாதியை ஒழிப்பதுதான். பல சமரசமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், வேண்டுமானால் சாதிகளுக்குள் ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்துவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லா சாதியும் சமம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு சம்மதமாக கேட்கிறார்கள். எல்லோரும் சமம் என்றால் எனக்கு சம்மதம்தான், ஆனால் அது சாதி என்கிற அடிப்படைக்கே எதிராகும். இது எப்படி இருக்கிறது என்றால், மாடிப்படிகளை உங்களால் சமமாக வைக்க முடியுமானால் சாதிகளையும் உங்களால் சமமாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பொறியாளர்களின் தரங்கத்தில் இருக்கலாம், மாடிப்படிகளை சமமாக வைக்கக்கூடிய பொறியாளர்கள் இதுவரையும் தோன்றவில்லை. சமமாக வைத்தால் அதற்கு மாடிப்படி என்று பெயர் இல்லை. எப்போது சமத்துவம் வருகிறதோ அப்போது சாதி புரிந்து போய்விடும். சாதி இருக்கிற வரையில் சமத்துவம் வராது, சமத்துவம் இருக்கிற இடத்தில் சாதி வாழாது. எனவே இரண்டும் ஒன்று கொண்டு நேராக முரண்பட்டவை என்பதைத்தான் திராவிட இயக்கம் அழுத்தமாக சொன்னது. இது எளிதில் போய்விடக்கூடிய கருத்து இல்லை. காலகாலமாக ஆயிரம் ஆண்டுகளாக ஊடி கிடக்கிற ஒரு சமூகத்தின் மரபுகளை ஒரே நாளில் சட்டென்று உடைத்துவிட முடியாது என்று நமக்கு தெரியும். ஆனாலும் உடைக்கப்பட வேண்டியது என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதுதான் சமூக விடுதலையின் கோட்பாடு என்பதை திராவிட இயக்கம் முன்வைத்தது. அதை போல நான் சொல்ல வேண்டிய அடுத்த செய்தி, பெண் விடுதலை என்பது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையான ஒரு கோட்பாடாக அமைந்திருக்கிறது. அதுதான் திராவிட இயக்கத்தின் உயிர்நாடியாக இருக்கிற இரண்டாவது கோட்பாடு. பெண் விடுதலை என்பதையும் கூட திராவிட இயக்கம் தான் முழுமையான கொண்டு வந்தது என்பதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதற்கான போராட்டங்களும் ஏறத்தாழ் ஒரு நூற்றாண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், 20 அல்ல, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகம் எப்படி இருந்தது? 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூட தமிழகம் எப்படி இருந்தது? அந்த இருந்த அந்த குழந்தை மனம், குழந்தை மனம் என்று சொன்னால் அது 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்தது. எதற்காக? அந்த இருந்த சட்டம் எழுதப்படாத ஒரு மதம் சார்ந்த சட்டம் என்ன என்றால், ஒரு பெண் வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்துவிட வேண்டும். காரணம், வயதுக்கு வந்துவிட்டால் தனக்கான துணை யார் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஒரு இயல்பு இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து சேர்ந்துவிடும். எனவே தனக்கான துணையை தான் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதற்காகத்தான் 5 வயதுக்குள் திருமணம். ஆனால் அன்றைக்கு இங்கு இருப்பது போல அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் வரவில்லை. டிப்தீரியா என்ற ஒரு நோய் இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த தொண்டை கட்டி அழுகிற போது குழந்தையினுடைய அழுகை சத்தம் வெளியே வரவில்லை என்றால் மருத்துவர்கள் சொல்வார்கள், டிப்தீரியா வருகிறது. நீங்கள் மதுரைக்கோ திருச்சிக்கோ கொண்டு போக வேண்டும், செங்கல்பட்டுதான் சென்னைக்கு கொண்டு போக வேண்டும். 24 மணி நேரத்திற்குள் அதை அறுவை சிகிச்சையில் சரி செய்யவில்லை என்றால் குழந்தை இறந்து போய்விடும். எத்தனை குழந்தைகள் அந்த டிப்தீரியா என்கிற நோயில இறந்து போயிருக்கிறார்கள்? இன்றைக்கு டிப்தீரியா எங்கேயும் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பெருமையிலே பங்கு உண்டு. நீங்கள் இந்த போலியோ என்கிற நோய் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? உலகத்தில் எத்தனை நாடுகளில் இருந்தது? கடைசியாக இருந்த 4 நாடுகளில் இந்தியாவில் உண்டு. அதை ஒழிப்பதிலே தமிழ் விழிச்சுவோருக்கும் உங்களுடைய ரோட்டரி சங்கத்திற்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. உலகமே இதை நான் இந்த சங்கத்திலே பேசுவதற்காக சொல்லவில்லை, உங்களுக்கு தொடர்பில்லாத இடங்களில் பேசுகிற போதும் நான் சொல்லியிருக்கிறேன். கண் மருத்துவத்திலே லயன் சங்கத்திற்கும் இந்த போலியோ நோயை ஒழித்ததிலே ரோட்டரி சங்கத்திற்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. கடைசியாக 4 நாடுகள் இருந்தன. இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த காலம் மாறி போய் இன்றைக்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலே தான் உலக அளவிலேயே அந்த நோய் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான முன் முயற்சி எப்படி எடுக்கப்பட்டது?
அதற்கான விளைவு மருத்துவ அறிவியலால் விளைந்தது. நான் சொல்வதை நீங்கள் ஏற்க நினைக்கிறேன். எந்த ஒரு பக்தியின் வழியாகவும் அது வரவில்லை, மருத்துவ அறிவியலின் வழியாகத்தான் அது வந்தது. அப்படி மருத்துவ அறிவியல் வரலாத காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்த போது அந்த ஆண் குழந்தைகள் ஏதேனும் ஒரு நோயினை இறந்து போய்விட்டால் அந்த பெண் குழந்தைகளுக்கு விதவைகள் என்று பெயர் சூட்டப்பட்டது. நான் சொல்வதை நீங்கள் இன்றைக்கே போய் வீட்டிலே சரிபார்க்கலாம். ஏனென்றால் முன்பு போல நாம் இப்போதெல்லாம் நூலகங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. நம்முடைய கையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கணிப்பொறி கூட வேண்டியதில்லை, கையில் இருக்கிற கைபேசியிலேயே பார்த்து விடலாம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எவ்வளவு பேர் அந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? ஐயா பெரியார் அவர்கள் 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து தருவார். 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகளின் எண்ணிக்கை 26,000. நீங்கள் அந்த வயதை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு வைத்திருக்கிற பெயரை கவனிக்க வேண்டும். 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் என்று சொன்னால் அதை விட வேறு ஏதாவது கொடுமை உண்டா? 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகளின் எண்ணிக்கை 26,000 இருக்கிற அந்த கை, அந்த கொடுமை குழந்தை மனத்தால் விளைந்த கொடுமை இருக்கிறதே, அதை முடிப்பதற்கு 100 ஆண்டு காலம் போராட வேண்டியிருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொடங்கி அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தது. அதற்கு முன்னால் ஒரு பெரிய போராட்டம் நடந்து எது நிறைவேறிட்டு பெண் விடுதலையினுடைய அடிக்கல்லாம் என்றால், கணவன் இறந்தவுடன் மனைவியையும் அந்த எரிகிற நெருப்பிலே தூக்கி போட்டு எரித்து விடுகிற உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுகிற உடன்கட்டை ஏறுதல் அல்ல, உடன்கட்டை ஏற்றுதல். அது ஒரு சதி என்ற பெயர். நீங்கள் இப்போதும் கூட சதி பதி என்கிற சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சதி என்பது பெண்ணையும் பதி என்பது ஆணையும் குறிக்குமே. பதி என்றால் நாயகம் என்ற பொருள், சதி என்றால் தந்தை கணவனுக்காக தியாகம் செய்து கொள்கிற பெண் என்ற பொருள். நம்ம யாரும் சதியாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறவன் தான் சதி என்பது. அப்படி எரிகிற நெருப்பில் அந்த பெண்ணை எரிந்து விடுவார்கள். திருமறை நாயகர் இறந்த போது 100,000 பெண்கள் நெருப்பிலே எரியப்பட்டார். ஏனென்றால் மன்னருக்கு ஒரு மனைவி இருக்க மாட்டார், எப்போதுமே மன்னர்களுக்கு ஒரு மனைவி இருக்கவே மாட்டார். ஆகியனே மன்னர்கள் அப்படி இறந்து போனால் அவர்களோடு சேர்த்து அந்த அந்தப்புறத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் நெருப்பிலே இருந்த சமூகம் தான் இந்த சமூகம். அது 1829 ஆங்கிலேயர்களால் தான் சட்டம் கொண்டு ஒழிக்கப்பட்டது, நடைமுறையிலே தொடர்ந்து இருந்தது. 1996 கூட ராஜஸ்தானில் சூர்கர்னர் என்ற ஒரு பெண் அப்படி எரிக்கப்பட்டாள். ஆனாலும் சட்டம் வந்தது 1829. அதற்கு பிறகு இந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம், கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பது 1856 சட்டமாக வந்தது, நடைமுறைக்கு வரவில்லை. முதல்வராக தென்னிந்தியாவில் வீரேசலிங்கம் பந்துலு என்பவர் தான் முதல் அப்படி ஒரு மறுமணத்தை நடத்தியவர். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மறுமணத்தை தன்னுடைய பெண்ணுக்கே நடத்தி காட்டியவர் இந்து பத்திரிகை குடும்பத்தினுடைய உரிமையாளர்கள் ஒருவரான சுப்பிரமணிய ஐயர். நான் வேண்டுவதுதான் சாதியை சேர்த்து சொல்கிறேன். அந்த சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அந்த வரம்புகளை உடைந்து 1891ஆம் ஆண்டு தன்னுடைய மகளுக்கு, கணவனை இழந்த தன் மகளுக்கு மறுமணத்தை செய்து வைத்தவர் சுப்பிரமணிய ஐயர். அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு விதவை திருமணம் என்பது பெரிய செய்தியா? நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கட்டத்திலே பெண்களை நாம் எத்தனை விதமாக கொடுமைப்படுத்தினோம். கணவன் இறந்து போனால் வெள்ளை ஆடையை உடுத்திக் கொள்ள வேண்டும், அவள் தலையில இருக்கிற பூவை எடுத்து விட வேண்டும், நெற்றியில இருக்கிற பொட்டை அழித்து விட வேண்டும், கை வளையல்களை உடைத்து விட வேண்டும். ஒரே ஒரு கேள்வி ஐயா பெரியார் கேட்டா, குறைந்தபட்சம் உங்களுக்கு மனிதனே இருக்குமானா தாலியை மட்டும்தானே கணவன் கட்டினான், அவன் இறந்த பிறகு அந்த தாலியாவது எடுத்து விடலாம் என்று சொல்லாமல் பொட்டையும் பூவையும் திருமணத்துக்கு முன்பே ஒரு பெண் பொன் பொட்டு வைத்திருந்தார் இல்லையா, பூ வைத்திருந்தார் இல்லையா, எல்லாவற்றையும் எடுத்து அந்த பெண்ணை அலங்கோலப்படுத்துவது என்ன நியாயம் என்று கேட்டா, இப்படி எல்லாம் பேசுகிறாரே இவர் கலகக்காரன், இவர் எப்படி இந்த சமூகத்தை கெட்டடிக்கச் செய்கிறார் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நடைமுறையில என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எத்தனை பெண்கள் இன்றைக்கு வெள்ளைப்படவை கட்டி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர பெண்கள் பொட்டு வைக்க கூடாது என்கிறார்கள். ஆன்மீக நம்பிக்கை உள்ள பெண்களே இன்றைக்கு மண்ண சேரை கொடுக்கவும், கணவன் இறந்த பிறகு தலையில் பூ வைக்கவும், நெற்றியில் பொட்டு வைக்கவும் முன்வைத்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குறித்துக் கொள்ளுங்கள், திராவிட இயக்கத்தின் சாதனை தான். பெரும்பயன் பெற்றவர்கள் யார் என்று
ஒன்றோடு ஒன்று பின்னி குறைந்தும் ஒன்றோடு ஒன்று உள்ளாடியும் தான் இருக்கிறார். இதை தாயங்கி தன்னுடைய இந்தியா இந்தியன் சிவிலைசேஷன் என்கிற புத்தகத்தின் முன்னுரையில் எழுதுமாறு, as far as the Indian society is concerned, it is caste in form and class in content என்று எழுதுவார். தோற்றத்தில் சாதியாக இருக்குமே தவிர உள்ள கட்டத்தில் அது வர்க்கமாக இருக்கும் என்று எதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் பார்க்கலாம் பெரிய பணக்காரர்கள் வீடுகளில் இது பிரச்சனை அல்ல, உழைக்கும் மக்களிடத்தில் இது பிரச்சனை அல்ல. எங்கே பிரச்சனை என்றால், இந்த படித்த நடுத்தட்டு மக்களிடத்திலே தான், இந்த படித்த நடுத்தட்டு மக்களிடத்திலே தான் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இவர்களால் மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. அவர்கள் யாரும்தான் ஏற்காடு நாம் தான், வேற ஒன்றுமல்ல. இது போல நம்மை போன்றவர்கள் தான் இந்த விதவை திருமணங்களிலெல்லாம் மிக கடுமையாக இருந்தவர்கள், கூடாதவர்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இதிலே நாம் சொல்ல வருகிற ஒரு செய்தி, கணவனை இழந்த பெண்களில் கூடுதலாக கொடுமைக்கு உள்ளாகிறவர்கள் யார் தெரியுமா? உழைக்கும் மக்கள் இல்லை, நடுத்தட்டு மக்கள் கூட இல்லை. தங்களை யார் மிக உயர்ந்த யார் என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பெண்களை முட்டையடித்து மூலையில் இருக்கிறார்கள். எண்ணி பார்க்கலாம், நாம் சொல்லுவது வரலாற்றின் நடைமுறை உண்மை. இன்றைக்கு அந்த பெண்களும் பொட்டோடு பூவோடு வெளியிருந்திருக்கிறார்கள் தான் திராவிட இயக்கத்திற்கு வேறு யாரையும் விட உயர்ந்தார் என்று கருதி கொண்டிருக்கிற அந்த பெண்கள் தான் முதலில் நன்றியை செலுத்தவர். அவர்களுக்கான கொடுமை தான் துடை தெரியப்பட்டிருக்கிறது. விதவை திருமணம் சட்டமாக்கப்பட்டது 1856 என்றாலும், அதற்கு பிறகு ஒரு பெரிய போராட்டம் ஏறத்தாழ திராவிட இயக்கத்தின் எழுச்சிக்கு பிறகுதான் இவையெல்லாம் மாறின என்பதை நீங்கள் உண்மையான நடைமுறையாக எண்ணி பார்க்க முடியும். அதற்கு பிறகு 1929 தான் சாரதா சட்டம் என்று ஒரு சட்டம் வந்தது. பல இடங்களிலே நான் மாணவர்களுக்கு சொல்லுகிற போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அது சரியாக சொல்ல வேண்டுமானால் சாரதா சட்டம் தான், ஹாபிலால் சாரதா என்று ஒரு ஆங்கிலேயன் கொண்டு வந்த சட்ட முன்மொழிவு. நமக்கு சாரதா என்ற பெயர் பழக்க வாய்ப்பு இருந்ததாலே சாரதா சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த 1929 நிறைவேறிய அந்த சட்டம் 14 வயதுக்கு முன்னால் பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அது அவ்வளவு எளிதும் நிறைவேறிவிடவில்லை. அதற்கு ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான சச்சரவுகள். ஒரு நாள் அப்படி பெண்களுக்கு 16 வயது வரை திருமணம் செய்யாமல் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொன்ன சமூகத்தில் திராவிட இயக்கம் முன்னெடுத்த போராட்டம் தான் திராவிட இயக்கத்தின் குரலாகத்தான் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய குரல் சட்டமன்ற மேலவையில் முடித்தது. அதற்கு பிறகு அது நீக்கப்பட்டது. அதற்கும் பின்னால் கடைசி வரைக்கும் மிக கடுமையாக நீக்கப்பட முடியாததாக இருந்தது எது என்று கேட்டால், பெண்களுக்கு பொட்டு கட்டுதல் என்கிற ஒரு பழக்கம். இசை வேளாளர் என்கிற சமூகத்திலே பிறந்த பெண்கள் அவர்கள் தேவர்களுக்கு அடியார் அந்த சொல்தான் பிறகு கொச்சை சொல்லாக மாறிட்டு தேவர்களுக்கு அடியார் என்று சொல்லி பெண்களுக்கு பொட்டு கட்டுவது என்று சொன்னால், அவர்கள் யார் ஒருவரையும் குறிப்பிட்ட சமூகத்தில் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது, எல்லோருக்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. மூவரூர் ராமானுந்த தம்மையார் போன்றவர்கள் போராடினார்கள். மூவரூர் ராமானுந்த தம்மையார் திராவிட இயக்கத்திலேயே இருந்தார். அதுதான் கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களால் கூட நிறைவேற்றப்பட முடியாமல் இருந்து 1947 இறுதியிலே தான் அந்த பொட்டு கட்டுகிற தடை சட்டம் நிறைவேறிற்று. இந்த இடத்திலே திராவிட இயக்கம் என்ன செய்தது, ஐயா பெரியார் என்ன செய்தார் என்பதற்கு ஒரே உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் இப்போது நான் சாமியை சொல்லித்தான் சொல்லித் தொலைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகம் ஒரு சாமி சமூகம். புத்தூசி குருசாமி அவர்களும் குஞ்சிரமையார் அவர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். நேத்து சுந்தரவடிவேல் அவர்களும் காந்தம்மாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். காந்தம்மா அவர்களும் குஞ்சிரமையார்களும் அக்கா தங்கை. நேற்று சுந்தரவடிவேல் அவர்களை நீங்கள் அறிவீர்கள், தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கல்வியாளர். இன்றைக்கும் இந்த மதிய உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது என்றால் காமராஜர் காரணம், காமராஜருக்கு தூண்டுகோலாக இருந்தவர் சுந்தரவடிவேல் அவர்கள், சுந்தரவடிவேல் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் தந்தை பெரியார். இதுதான் வரலாறு. எனவே அப்படித்தான் அந்த மதிய உணவு திட்டம் வந்தது. சுந்தரவடிவேல் அவர்களை அறிவோம், புத்தூசி குருசாமி அவர்களை அறிவோம். புத்தூசி குருசாமியார் முதலியார் சமூகத்திலே பிறந்தவர், குஞ்சிரமாள் இசை வெள்ளார சமூகத்திலே பிறந்தவர். அப்போது பெரியார் சொன்னார், இந்த திருமணத்தில் தாலியே வேண்டாம் என்று சொல்லுகிறவர் ஐயா பெரியார் அவர்கள். ஆனால் குருசாமி அவர்களின் திருமணத்திலே பெரியார் சொன்னார், நீ தாலியை கட்டு, அதற்கு தயங்க வேண்டாம் என்றார். ஏனென்றால் தாலி கட்டியாக வேண்டும் என்ற சமூகத்தில் கட்டாது என்று சொன்னவரும் பெரியார் தான், தாலி கட்டக்கூடாது என்ற சமூகத்தில் கட்டு என்று சொன்னவரும் பெரியார். எனவே தாலியை கட்ட சொன்னதும் கூட ஒரு சமூக மாற்றம்தான். எங்கே கூடாது என்று நீ சொல்லுகிறாயோ நீங்கள் இன்னொன்று எண்ணி பார்க்க வேண்டும்.
கோயிலுக்கு போகாதே என்று சொன்னதும் திராவிட இயக்கம் தான். கோயிலுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவரை தடுக்காதே என்று சொன்னதும் திராவிட இயக்கம் தான். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு முதன் முதலாக கோயிலுக்கு போனது நீங்கள் பாடப்புத்தகத்திலே படித்திருக்கலாம், உண்மை அறிந்தவர்கள் இந்த அரங்கிலே இருக்கலாம். நீங்கள் யாரை கேட்டாலும் 1939 மதுரையிலே வைத்தியநாதையர்தான் முதன் முதலாக தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் போனார் என்று மிக தவறாக சரியாக சொல்கிறார். அது தவறாக மிக சரியான தவறு இல்லை. 1926 வரை 3 தொடர்ந்து சுயமரியாதை இயக்கம் அதை போராட்டமாக நடத்திற்று. அதனால் அடிபட்டது. திருச்சிக்கும் அதிலே பங்கு உண்டு. சுசீந்திரத்தை தொடங்கிற்று. ஈரோட்டில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உத்தரவிட்டாவது கியாபி அவர்களின் தலைமையில தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கோயிலுக்குள் போனார்கள். போரதற்கு வெளியிலே கதவுகள் சாத்தப்பட்டன. ஈரோட்டிலே தூசி குருசாமி தலைமையில போகிற போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் திருச்சியில என்ன நடந்தது என்பதை திருச்சியை சார்ந்த நீங்கள் அறிந்திருக்க கூடும். மலை கோயிலே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு படிகளிலே ஏறுகிற போது அங்கே இருந்து அடித்து துவைத்து படிகளிலே உருட்டி விடப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த பிள்ளையார் கோயிலுடைய படிகளில் சிவமரியாதைக்காரர்களினுடைய ரத்தம் மிச்சம் இருக்கிறது என்பது எளிதான சொல்லி சமூக மாற்றம் வேண்டும், சமூக புரட்சி வேண்டும் என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் சமூக மாற்றத்தை புரட்சியை கூட அல்ல, சமூக மாற்றத்தை சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது கூட வரலாற்றின் எளிதல்ல. அப்படிப்பட்ட போராட்டங்களை திராவிட இயக்கம் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக எதுவும் மாறிவிடவில்லை. ஆனால் சாதிக்கு எதிரான உணர்வு வளர்ந்திருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை. பெண் விடுதலையில் நாட்டமும் பெண் விடுதலையில் முன்னேற்றம் வந்திருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை. சரி, திராவிட இயக்கம் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன என்பதையும் சொல்லுங்கள் என்று பிரகாஷ் சொன்னார். எப்போதும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் சவால் இருந்தே தீரும். எந்த ஒரு இயக்கமும் தோன்றுகிற போது இருக்கிற இடத்தை வர வர கொஞ்சம் நீர்த்து போகவும் செய்யும். அது ஒரு இயக்கங்கள் கட்சிகளாக மாறுகிற போது அந்த கொள்கைகள் நீர்த்து போவதற்கான இயல்பு உண்டு. அப்படி நீர்த்து போகிற காரணத்தினாலேயே அந்த இயக்கம் செத்துப்போய்விட்டது என்பதில் மீண்டும் மீண்டும் அந்த கோட்பாடு சரியாக இருக்குமானால், அந்த கோட்பாடு சமூகத்துக்கு தேவையானதாக இருக்குமானால் மீண்டும் மீண்டும் எழும். சோவியத் உடைந்து போயிருக்கலாம், ஆனாலும் ஆசியம் ஒரு நாளும் உடைந்து போகாது என்று நம்புகிறவன் தான். ஒரு தேசத்திலிருந்து கம்யூனிசம் அகற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் உலகத்தினுடைய கோட்பாடுகளிலிருந்து ஒரு நாளும் அகற்றப்பட முடியாது. அதுபோலவே திராவிட இயக்கத்துக்கு இன்றைக்கு பல அறைமுகங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எதிராக சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால் திரும்ப திரும்ப ஊழல் மறைந்துவிட்டது என்பதுதான். ஊழல் மறைந்துவிட்டது என்பதை நான் மறக்கவில்லை. ஊழலை ஒழிப்பதே லட்சியம் என்று சிலர் உள்ளே வருகிறார்கள், அரட்டும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால், ஊழல் ஒழிப்பு என்பது நிர்வாகம் சார்ந்தது என்பது கட்சியின் கொள்கை சார்ந்ததல்ல. ஊழல் இல்லாத ஆட்சி என்பது ஒரு நடைமுறை சார்ந்தது. ஒரு கேள்வியை நான் கேட்டேன், சரி உண்மையிலேயே யாரோ குறிப்பிட்ட சிலர் ஆட்சிக்கு வந்து ஊழலை ஒழித்து விடுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். பிறகு என்ன செய்வது கேட்டேன், ஊழலை ஒழித்த உடனே அதோடு முடித்துக் கொண்டுதான். எனவே எந்த ஒரு இயக்கத்திற்கும் கடைசி இலக்கு என்பது வேறு, வழிமுறை நடைபாதை என்பது வேறு. ஊழல் இல்லாதது என்பது நிர்வாகம் சார்ந்ததை தவிர ஒரு சமூகத்தின் இலக்கு லட்சியம் சார்ந்தது அல்ல. எனவே திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு திராவிட இயக்கத்திலிருந்து வளர்ந்த கட்சிகள் ஆராய்ந்து இருக்கின்றன என்றால் அந்த குற்றச்சாட்டுகள் கடையப்பட வேண்டும் என்பதில் திராவிட இயக்கம் அளிக்கப்படக்கூடாது. அதனை காட்டி இதனை ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு உண்மையான நோக்கம் ஊழலை ஒழிப்பதல்ல, திராவிட இயக்க கோட்பாடுகளை ஒழிப்பதுதான். அதை கவனத்தில் கொள்வோம். திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கு இன்னமும் இந்த சமூகத்தில் தேவை இருக்கிறது. என்று வரையில் சாதி இருக்கிறதோ, என்று வரையில் ஆணாதிக்கம் இருக்கிறதோ, என்று வரையில் மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, அன்று வரையில் திராவிட இயக்கத்துக்கு இந்த மண்ணில் தேவை இருக்கிறது. சமூக விடுதலை அந்த பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இலக்கை அடைந்துவிடவில்லை. இலக்கை அடைவதற்கு எளிதில்லை. நம் பயணம் தொடர வேண்டும் என்றால் திராவிட இயக்கத்தின் சாதனை என்பது ஒரு கட்சியினுடைய கோட்பாடு அல்ல, ஒரு சமூக சமத்துவமே திராவிட இயக்கத்தின் நோக்கம். அதை என்றைக்கு அடைகிறோமோ அன்றைக்குத்தான் சாதனை புரிந்ததாக பொருள். அதை நோக்கி நடப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படி சொல்லுங்க. திராவிட இயக்கத்தினுடைய
நெகட்டிவ் பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன்னா, கம்ப்ளீட்டா கட்ட உடைச்சிக்கவங்களுடைய புனிதாக கட்ட உடைய. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளலாரையோ, நான் நிறைய படிக்கும் போது வள்ளலாருடைய ஒரு தத்துவங்கள் தான் வந்து நம்ம நாராயணசார் போச்சுக்கிறாரு. ரெட்டியாரோட மிக சிறந்த அளவு மாநில நேயர்களாக மாற்றிச்சு. அதே மாதிரி ராமானுஜனுடைய சில தத்துவங்கள் தான் வன்னியர்களை மாற்றிச்சு படிக்கிறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அதை வந்து விட்டுட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒண்ணு ரெண்டாவது மதம் சார்ந்தா இருக்க வேண்டியதுல வெஸ்டர்ன் வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் நிறைய வருது, நம்ம அதையும் செய்யல. அதனால மிகப்பெரிய அளவில் மனித மக்கள் குணப்பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ரெஸ்பான்சஸ் கிடைக்கிறது அந்த ஏரியாவில் பின்பற்ற. சாரம் எங்கே இருக்கிறது? சாங்கத்தியாயன் சொல்வார், சுருதியிலும் சுமிருத்தியிலும் இருக்கிறது.
சுருதி என்பது வேறு உபநிடம். வேதங்களில் ஆதி வேதம் ரிக்வேதம். ரிக்வேதத்தினுடைய 10வது அத்தியாயம் புருஷ சூக்தம். அந்த புருஷ சூக்தத்தில் தான் பிரகஸ்பதி இந்த உலகத்தினுடைய ஆதியிலிருந்து தலையிலிருந்தும் தோளிலிருந்தும் இடையிலிருந்தும் காலிலிருந்தும் தோன்றினார்கள் என்கிற பிரிவு, அந்த வருண பாகுபாடு ரிக்வேதத்தில் இருக்கிறது. அந்த ரிக்வேதத்தில் இருக்கிற வருண பாகுபாட்டை கீதை 4வது அத்தியாயத்தினுடைய 13வது பாடலில் உறுதி செய்கிறது. சதுர்வேதம் என்னுடைய மயா சிருஷ்டம் என்பது 4வது கீதையுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 13வது பாடலினுடைய முதல் வரி, சதுர் வருணம் மயா சிருஷ்டம், 4 வருணங்களை நானே படைத்தேன். எனவே ஆதி வேதமாகிய ரிக்வேதம் சொல்வதை கீதை உறுதிப்படுத்துகிறது. வருணத்திலிருந்து சாதி வருகிறது, சாதியிலிருந்து கிடைச்சாட்டுகள் வருகின்றன. எனவே சாதி என்பது வருணத்தோடும், வருணம் என்பது கடவுளோடும், கடவுள் என்பது மதத்தோடும் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் திராவிட இயக்கத்திற்கு வந்தது. நீங்கள் வள்ளலார் மதத்தை கையில் எடுப்பீர்களானால் எனக்கு எந்த சிக்கலும், வள்ளலார் எப்போதும் எந்த இடத்திலும் யார் ஒருவரையும் எங்கும் குறை சொன்னவர்கள், வள்ளலாரை போல ஒரு மாமனிதரை இந்த உலகம் கண்டதில்லை. நண்பர்களே, வள்ளலாரையும் எதிர்த்த சமூகம் தான் இது. அது அருப்பா இல்லை மறுப்பா என்று சொன்ன சமூகம் தான் இது. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள், வள்ளலார் 1874 ஜனவரியில மறைந்து போனார். உங்கள் சொல்லி நான் யாரையும் காயப்படுத்தாமல் சொல்லுகிறேன், நான் அப்படியெல்லாம் நம்புவதில்லை, மறைந்து போனார். ஆனால் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், 1873 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கடலூரில் அவர் அந்த கொடியை ஏற்றி வைத்து, சமரச சக்திய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை மிக மிக முதன்மையானது. நான் இதுவரை பாடிய 5 திருமுறைகளும் நான் பக்குவம் அடையாத போது பாடியது. 6ஆம் திருமுறையே என் சாரம். நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் மதம் பற்றி எந்த மதத்திலாகினும், அது சைவ மதமாகினும் வைணவ மதமாகினும், உங்கள் பற்றை விட்டு ஒழியுங்கள். சைவத்தையும் அம்பல நடராஜனை பற்றி தொடர்ந்து பாடிய வள்ளலார் இறுதியாய் சொன்னது, எல்லா மதப்பற்றையும் விட்டு ஒழியுங்கள், மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழியுங்கள், நீங்கள் சாதி சண்டைகளை விட்டு ஒழியுங்கள் என்று வள்ளலார் சொன்னதற்கு பிறகு 90 நாட்கள் தான் அவர்கள் இருந்தார். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதற்கும் அதற்கும் இடைவெளி வெறும் 90 நாட்கள் தான். நான் அதற்காகத்தான் தேசியோடு வருடத்தோடு நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வள்ளலாரினுடைய சமரசமான வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்களானால் அடுத்தவன் சாதிக்காத, என்னை பிறப்பால் தாழ்த்தாத எந்த ஒரு மதத்தின் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. இந்த சமூக நீதி பெண்ணுரிமை வந்து மற்ற மாநிலத்திலும் அதற்குண்டான தேவை இருந்ததா? அதையே நன்றி நன்றி நல்ல. நான் அதுக்காக முதலே சொல்லிட்டேன், நான் தமிழக எல்லையிலிருந்து பேசுவதற்கு காரணம் எனக்கு இங்க திராவிட இயக்கம் என்று தலைப்பு கொடுத்ததனால. பிற மாநிலங்களிலும் அது நடந்தது. தமிழகத்திற்கு முன்பாகவே முதன் முதலில் இந்தியாவில் பெண்களை உள்ளிட்ட இந்த சமூக மாற்றங்களை தொடக்கிய பெருமை மகாத்மா ஜோதிராவ் புலேவுக்கு தான். மராட்டியத்தில் 1870 சத்திய சோதக் மண்டல் என்கிற ஒன்றை உருவாக்கிறார். இன்னமும் நீங்கள் வரலாற்றில் பின்னால் போனால் 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் பிறந்த பசவண்ணன், பசவண்ணனிலிருந்து வந்ததுதான் லிங்காயத்துகள். இன்னைக்கு கர்நாடகத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது, லிங்காயத்துகள் 3 லட்சம் பேர் உருவாக போனார்களே பசவண்ணனை பின்பற்றுகிறவர்கள், சாதி இல்லை என்று சொல்லலாம். கபீர்தாஸ் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் உண்டு, ஆனால் தற்காலத்தில் ஜோதிராவ் பூலேக்கு அதிலே முதலிடம் வருகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜோதிராவ் பூலே அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உட்பட்டவர். ஆனாலும் கூட எந்த இடத்தையும் விட இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் அது வலிமையாக இருக்கிறது என்பதற்கு நான் 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். சாதி மறுப்பு திருமணங்கள் வடநாட்டிலும் நடக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் அழைப்பு அடித்து எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய விழாவாக திருமண விழாவை, சாதி மறுப்பு விழாவை தமிழ்நாட்டில் தான் நடத்த முடியும். உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் நடத்த முடியாது. சாதி மறுப்பில் அவர்கள் ஊழடி போகலாமே தவிர ஊரை கூட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு இன்னமும் அந்த சமூகங்கள் தயாராகவில்லை. நீங்கள் வடநாட்டில் இருக்கிற பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டிலே இல்லை. காப் பஞ்சாயத்திலே கொடுக்கிற தண்டனைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் தமிழகம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பது தெரியும்.
நான் சொல்லவில்லை, நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்லுகிறார், மற்றவைகளில் எது வேண்டுமானாலும் தமிழகம் பின்தங்கி இருக்கலாம், ஆனால் சமூக சீர்திருத்தத்தில் தமிழகமே இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது என்றார். அந்த செல்வி எனவே மற்ற மாநிலத்திலும் இருக்கிறது, தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது மறுக்கவே முடியாது. நீங்க அந்த ஆண்கள் பற்றி ரேஷியோ பாருங்க, செக்ஸ் ரேஷியோ, அதுல கூட குழந்தைகள் ரேஷியோ இன்னைக்கு ரொம்ப 1940 ஆண்களுக்கு பெண்கள், நான் சொல்றது 2011 கணக்கு இருக்கு, குழந்தைகள் வரும்போது 1919. ஒரு பெரிய ஆணும் பெண்ணும் சமமாக இல்லாத சமூகத்தில் பல ஆபத்துகள் காத்திருக்கின்றன. அது இயற்கைக்கு மாறான பல வழிகளை கொண்டு வந்து சேர்ந்து அது பெண் சிசு கொலையால் வருகிறது. இன்னைக்கு திராவிட இயக்கம், அதுதான் திராவிட இயக்கத்துக்கு முன்னால் இருக்கிற அறைகூவல் என்று நான் கருதுகிற இந்த கோட்பாடுகளிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று தான். வேற யாரும் இப்ப நீங்க சொல்றதுக்கு பார்க்க போனா ஓரளவுக்கு பின்னணி அந்த சமூக விழிப்புணர்வு எல்லாம் வந்துச்சு, திராவிட இயக்கத்தோட கொள்கையில் இருந்து வந்துச்சுன்னு தெரியுது, ஒரு 25% வந்துச்சுன்னு தெரியுது. அடுத்த திராவிட இயக்கம் எதை முன்னிறுத்துது அப்படிங்கறத ஒரு, அடுத்த திராவிட இயக்கங்கள் எதை முன்னிறுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி திராவிட இயக்கம் தோன்றது வந்து பொருளாதார சிந்தனைகளை ஏன் அதுக்குள்ள ஏற்படுத்திக்க விடல அப்படிங்கிற என்னோட கேள்வி. உங்கள் கேள்விக்கு நான் தொடக்கத்தில் ஒரு மறைமுகமாக விடை சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன், நான் இவருக்கு விடை சொல்லிடுறேன். இல்லை எத்தனை பேர் கேள்வி கேட்கலாம், எவ்வளவு நேரம் கூட்டம் என்பதை நீங்கள் முடிச்சு எனக்கு சொல்லுங்க, நான் மாலையில் வரை கூட பேசுவேன். இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு வேற ஒன்றும் இந்த செய்திகளை சொல்வதே என் வாழ்வின் ஒரே வேலையே இல்லை. நீங்க கேட்டதுல பொருளாதார விடுதலையை முன்னெடுக்க பெண்கள் இயக்கத்தில எல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, அடுத்து செய்ய வேண்டியது இரண்டு வினாக்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். எடுத்த வேலையே இன்னமும் புதிதாய் முடியவில்லை. சாதி ஒழிப்பு பெண் விடுதலை என்கிற இரண்டும் விழிப்புணர்ச்சிதான் வந்திருக்கிறது, செல்ல வேண்டிய தொலைவில் அதிகம், அதை நோக்கி செய்ய வேண்டிய செயல்கள் தான் அடுத்தடுத்த திட்டங்கள். இது முடிந்ததற்கு பிறகு பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் அதுதான் சொன்னேன். 4 இயக்கங்களும் 4 விடுதலைக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழகத்திலே பணியாற்ற ஒன்றை இன்னொன்று மறுக்க. நீங்க பொது உடைமை இயக்க கோட்பாடுகளை திராவிட இயக்கம் ஒரு நாளும் மறுக்க, அதை உள்வாங்காமல் நம்மால் வெற்றி பெற முடியாது. அதை நான் போகிற போக்கில் எப்படி சொன்னேன்னா, வர்ணம் என்பதும் வர்க்கம் என்பதும் இங்கு உண்டாகி இருக்கிறது. வர்க்க போராட்டம் முதலிலா வர்ண போராட்டம் முதலிலா என்றால் நம் நாட்டை பொறுத்தளவு வர்ண போராட்டத்துக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அப்படி கருதுவதாலே வர்க்க போராட்டத்தை தள்ளிவிட வேண்டும் என்கிற பொருள் இல்லை. தனித்தமிழ் இயக்கம் மொழி விடுதலை கோரியது என்றாலும் உன்னை எதிர்பாருங்கள், தனித்தமிழ் இயக்கம் அறிஞர்கள் மத்தியிலே தான் நின்றது. பொதுமக்களிடம் அந்த மொழி உணர்வை கொண்டு போவது திராவிட இயக்கம் தான், ஒரு நாள் மறுக்க முடியாது. பெயர்களை எல்லாம் தமிழ் பெயர்களாக மாற்றிக்கொள்ள தொடங்கியது திராவிட இயக்க தலைவர்கள் தான். நான் பெயர் சொல்லாமல் சொல்வதற்கு காரணம் ஒரு கட்சி சாயல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. எனவே தனித்தமிழ் இயக்கம் அறிஞர்களிடம் கொண்டு வந்த செய்தியை வெகுமக்களிடம் கொண்டு போன இயக்கம் திராவிட இயக்கம். பொருளாதார சிந்தனைகள் எண்ணி துணிக கருமம் என்று ஒரு புத்தகம் அண்ணா அவர்கள் புத்தகம் இருக்கிறது, 1963 எழுதியது, 2003 வெளியாயிற்று. அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுடைய கேள்விக்கான விடயத்தை வந்து அண்ணா சொல்லுவார். நம் கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாம் அன்றாட காட்சிகள், நம் கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாம் சிறு வியாபாரிகள், மூட்டை தூக்குவோ, கூலி தொழிலாளர்கள். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. சுருக்கமாய் சொன்னால் தேநீர் கடைகளிலும் முடிவெழுத்தும் கடைகளிலும் தான் திராவிட இயக்கம் நடந்தது. இந்த இரண்டு கடைகளும் பணக்காரர்களின் கடைகள் இல்லை. எனவே பொருளாதார மேம்பாடு, பொருளாதார சமத்துவம் என்பதை நாம் பின்னுக்கு தள்ளிவிடவில்லை. ஆனால் வர்க்க போராட்டத்தை விட வர்ண போராட்டத்திற்கு திராவிட இயக்கம் கூடுதல் முன்னுரிமை அளித்தது என்பது உண்டு. ராமானுஜரை சொல்லலாமா என்று உண்மைதான். ராமானுஜர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி தான், ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கவே செய்கிறது. இந்த கேள்வியில் நான் தயங்கித் தயங்கி சொல்வதற்கு காரணம் அந்த சொல்லை என்னால் தவிர்க்க முடியாது. பெரியார் ஒரு கேள்வி கேட்டார், ராமானுஜர் எல்லோருக்கும் புகழ் போட்டார், பாரதியார் 1913 ஜூலை மாதம் கரகலிங்கம் என்கிற ஒரு தோழருக்கு பூமுறை போட்டார், தாழ்த்தப்பட்ட தோழருக்கு, அதனால் ஊர் போடப்பட்டவர்கள் பெற்ற பயன் என்ன கேட்டார், அதனால் என்ன பெற்றார்கள், ஊர் உயர்ந்தது என்கிற மாதிரியான ஒரு மன
சேர்ந்ததே தவிர பூமாவை போட்டுக்கொண்டதால் அவர்கள் பெற்ற சமூக பயன்பாடு என்ன? ஒன்றை சொல்ல வேண்டுமானால் எல்லோருக்கும் போர் போடுவது என்பது ஒன்று, யாருக்குமே போர் தேவையில்லை என்பது இன்னொன்று. இரண்டாவது அமைப்பு முன்னேற்றம் வரும் என்பது நடைமுறை உண்மை. நான் லஞ்சத்துக்கு ஒரு நாள் ஆதரவாகும்.